ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜிடிஆர்பி, ஓகேங்களா, பிஜிடிஆர்பியோட ரெஸ்பான்ஸ் ஷீட் அண்ட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எல்லாமே வந்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னா, வெப்சைட்டில் போன உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன உங்கள் ரெஸ்பான்ஸ் ஷீட்டு ப்ளஸ் ஆன்சர் கீ, ஓகேங்களா. ஆன்சர் கீ வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர், அதாவது வந்து நீங்கள் என்ன நமக்கு என்ன கொஸ்டின் வந்துச்சோ அந்த கொஸ்டின்லேயே வந்து வித் ஆன்சர் ஆப்ஷனோட அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எங்கே போய் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் போகும்போது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அதில் போகும்போது வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த பின்னாடி டவுன்லோடு தான் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு வித் ஆன்சர் கீன்னு வரும். அப்போ நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் எப்படின்னு இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம உள்ளே வந்துட்டோம், கிளிக் பண்ணி உள்ளே போனேன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதாவது நீங்கள் கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட் எடுத்துன்னு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணுன்னு, டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், அடுத்து டேட் ஆஃப் எக்ஸாம், செலக்ட் பேட்ச். பேட்சை வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒன்றும் கிடையாது, அதாவது வந்து காலையிலையா இல்லை ஃபர்னூனா ஆஃப்டர்நூனா அப்படின் தான். அது வந்து வந்து யாருக்கும் அப்படி மேக்ஸிமம் வந்து அந்த மூணு பேட்ச் எதுனவங்களுக்கு வந்து அது இம்பார்ட்டண்ட், மூணு பேட்ச் ரெண்டு பேட்ச் எதுனவங்களும் அதை கண்டிப்பாக வந்து பார்த்துக்குங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்லைங்களா. ஒரு செக்ஸ் ஒரே ஒரு பேட்ச் தான், ஒன்று ஆஃப்டர்நூன் எழுதிருப்பீங்க இல்லாட்டி ஃபர்னூன் எழுதிருப்பீங்க, அதை பார்த்துங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அவங்க ஒரு கேப்சர் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகும். கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் டவுன்லோட் ஆகுது, அதாவது வந்து 9ஆம்தேதி வந்து அவங்க சனிக்கிழமை ஈவினிங் வந்து விட்டாங்க, 6 மணிக்கு விட்ட பின்னாடியெல்லாம் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் உள்ளே போனே வந்து ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் டைப் பண்ண முடிஞ்சு, வேறு எதுக்கான இதுவுமே வராமல் இருந்துச்சு, கொஞ்சம் மெதுவாக தான் டவுன்லோட் ஆகுது. இப்போ வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் இப்போ நான் வீடியோ போடும்போது இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் அட் அ டைமில் ஒரே டைமில் வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இந்த இது இப்போ ஓரளவு சரியாயிருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆயிரும், ஓகேங்களா. அதுக்காண்டி நீங்கள் தேவையில்லாமல் பயந்துட்டு வந்து கம்ப்யூட்டர் சென்டர்லாம் போன அவசியம்னா, நீங்கள் செல்லிலே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும், அவ்வளோதான். அடுத்து வந்து அந்த அப்ஜெக்ஷன் ஆப்ஷன் ட்ராக்கர், ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்துக்குங்க, அதுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாஸ்டர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பாருங்கள் ஸ்டெப் நம்பர் 5 கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து இந்த ஆப்ஷனில் தான், ஓகேங்களா. இங்கே போய் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு கிளிக்கியர் ஃபார் ரெஸ்பான்ஸ் சீட் வியூ ஆன்சர் சீட், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து இது பண்ணும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் உங்களோட நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அந்த கொஸ்டின் பேப்பர் வித் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க அந்த ஆப்ஷனோட வந்துடும். செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக்கியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இதுக்குள்ளே போகும்போது தான் என்னாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் வித் கவர்மெண்டோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு தான் வந்து மேலே வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகும், புது பொறுமையாக வாட்ச் பாட்டு நீங்கள் உள்ளே போகலாம். மேக்ஸிமம் எல்லோரும் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் ஒரு சில டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்க, எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இதில் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வேறு ஆன்சர் இதான் ஆன்சர்னு கரெக்டாக தெரியும், பட் ஆனால் கவர்மெண்ட் கொடுத்துருக்குற ஆன்சர்க்கு வந்து தப்பாக இருக்குது, இல்லை இதுக்கு வேறு ஆன்சர் வரும், அதுக்கான ப்ரூஃபோட, அதாவது எப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்க ஆத்தர்ஸ், ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ நிறைய சென்ட்ரலில் ஸ்டடி சென்டர்ஸில் படிச்சிருப்போம், அந்த மெட்டீரியல்லாம் ப்ரூஃபாக கொடுக்க முடியாது, புக்கு, ஓகேங்களா. அதாவது எப்படின்னா நேம்டு ஆத்தர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க புக்கில்
இருந்து நம்ம ப்ரூஃபோடு எடுத்து அவங்களுக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னா அவங்க வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர் மாற்றுவாங்க. இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக ஆன்சர் கவர்மெண்ட் கொடுத்துக்கிற ஆன்சருக்கு தப்பு, இதுக்கு ஆன்சர் வேறு வரும்ன்ட்டு ஆதாரத்தோடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அனுப்புங்க. ஏன்னா ஒரு மார்க்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கே தெரியும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் தான் நிறைய பேர் வந்து வேலை கிடைக்காமல் வந்து மிஸ் பண்ணுவோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து இதுக்கான டேட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, என்னென்ன அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2020-21 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்துக்குங்க. எப்போ இது விட்டோம், நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கான எக்ஸாம் எப்போ நடந்துச்சு, எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க பாருங்கள், 213,859 பேர் வந்து 17 பாடங்களுக்கு தேர்வு எழுதி உள்ளனர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் சொல்லியிருக்காங்க, இதுக்கான வினாத்தாள் மற்றும் தாம் பதிலளித்த விடைகளை பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதுலேயும் வந்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இதே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தேர்வர்கள் விடை குறிப்பின் மீதான தமது ஆட்சேபனைகள் அது அப்ஜெக்ஷன் ட்ரேக்கர் மூலம் இணையதள வழியில் உரிய வழிமுறைகளை பின்பற்றி உரிய ஆதாரங்களுடன் தெரிவிக்கலாம், ஓகேங்களா, இது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேதியில் எந்த செஷனில் தேர்வு எழுதினார்களோ அந்த செஷனுக்குரிய மாஸ்டர் கொஷின் பேப்பர் டிஆர்பி இணையதளத்தில் எழுதப்பட்டுள்ளது, ஓகேங்களா. அதான் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு ப்ரெஸ் நியூஸை கொடுத்துட்டாங்க. அந்த தற்காலிக விடை குறிப்பினை அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரின் வினாயின் மட்டுமே குறிப்பிட வேண்டும், இது முக்கியமான ஒன்று, ஓகேங்களா. இப்போ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பர் வந்து ஆர்டர் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா அல்டர்னேட்டிவாக இருக்கும். நம்ம எக்ஸாம் எழுதும்போது நமக்கு ஒரு நம்மனா நெக்ஸ்ட்டு உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி கொடுத்தனால நீங்கள் அந்த கொஸ்டின் நம்பர் கொடுத்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை கன்சல் பண்ண மாட்டாங்க. அந்த மாஸ்டர் கொஷின் பேப்பருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற கொஷின் எத்தனாவது கொஷினாக இருக்குது அந்த கொஷின் நம்பர் வந்து கரெக்டாக பார்த்து அதை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க பாருங்களே, அந்த ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வுகள் 9/4/2022 மாலை 6 மணி முதல், அதாவது வந்து சனிக்கிழமை கொஷின் ரெஸ்பான்ஸ் எடுத்து விடுறாங்க, அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கலாம். இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா எவ்வளோ கொஷின் பேப்பரே டவுன்லோட் ஆகலை, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்து இதெல்லாம் பண்ணுற டைம் ஆகும். பட் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம்தேதியிலேருந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். அவங்க பாருங்கள் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 13/4/2022 மாலை 5:30 வரை ஆசிரியர் தேர்வாரி இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்தல் வேண்டும். 3 ஆதாரங்க கொடுத்துருக்காங்க, 10, 11, 12, 13, 13 நாலு நாள் தான். ஏன்னா அந்த 9ஆம்தேதிங்கிறது வந்து நம்ம முடியாத காரியம், இந்த 4 நாள் தான் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது, எனக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு ஆதாரத்தோடு எந்த பேச்சாக இருந்தாலும் எந்த மேஜராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அனுப்புங்க. ஏன்னா உங்கள் லைஃப் ஒரு மார்க்னாலும் மார்க்கு தான், சரிங்களா, அதனால் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா தபால் மற்றும் பிற வழி முறைகள் இருக்கு, அதான் அதை வந்து நம்ம அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது வந்து அந்த மெயில் வழியாக மட்டும்தான் சொல்லணும், நீங்கள் போய் நேர்லேயோ இல்லை தபாலோ அது மாதிரிலாம் வேணாம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து அது எப்படி கொடுக்கறது, இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து எப்படி நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க, அடுத்து ஓடிபி சென்ட் ஆகும், அதை நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஸ்டெப் நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து மாஸ்டர் கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணுறது இருக்குது. நீங்கள் வந்து எங்கே போய் டவுன்லோட் பண்ண நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க, இதில் போனால் தான் நீங்கள் பண்ண முடியும், ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் வரல வரலங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு, இப்போ வந்துருச்சு. எல்லாருமே பொறுமையாக வச்சு ஆன்சர் செக் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் வருது அப்படின்ட்டு வந்து எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்திட்டையுமே வந்து கேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியும், இல்லைங்களா, கெஸ் பண்ண முடியும். அதுவுமே வந்து இந்த சிங்கிள் செக்ஸ் நடந்தவங்களுக்கு மட்டும்தான், 3 செஷன் 2 செஷன் நடந்தவங்களுக்குலாம் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல நம்மளில் யாருமே சொல்ல முடியாததான் உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நார்மலைசேஷன் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நார்மலைசேஷன் மார்க் பண்ணும்போது எல்லாத்தோட மார்க்கும் தேவை, ஃபஸ்ட்டு செஷன் செகண்டு தேர்டு எல்லாத்துலேயும் எல்லார் மார்க்கும் தேவை, ஓகேங்களா, அதை வச்சு தான் அந்த ஃபார்முலா படி அவங்க நார்மலைசேஷன் போடுவாங்க, சரிங்களா. அது இப்போ ஒன்றும் இப்போ அது வந்து மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ரிசல்ட்டே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா 13ஆம் தேதி வரை தான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான டைமே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டைம்லாம் முடிஞ்சு எப்படி 1 வீக்குள்ளே ரிசல்ட் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.